வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு புதிய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ் எப்போ வரேன், எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகும், எத்தனை கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம பார்த்துக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஆப்பு சென்னையில் மட்டும்தான் இப்போ அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால், எம்டிசி வெஹிக்கிளும் மட்டும்தான் இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்த்திங்கன்னு ஒரு சில நாட்களில் தமிழ்நாட்டு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துடுறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, சென்னை பஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, நிறையா உங்களுக்கு ஆப்பு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப் இருக்குது பாருங்கள், சென்னை பஸ்ன்னு சொல்லிட்டு. இது லேம்ப் ஆப், ட்ராவல் லோக்கல்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ண வேண்டியது இருக்கா, நான் டவுன்லோடு பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணனால எனக்கு ஓப்பன் காட்டுது பாருங்கள், அதனால் நான் ஓப்பன் கொடுத்துறேன். இது ஒரு 10 MB தான், நீங்களாம் டவுன்லோடு பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, நீங்கள் அலோ கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம நியரஸ்ட்டாக இருக்கிற நமக்கு எந்தெல்லாம் பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே நமக்கு ஷோ ஆகும். அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், என்ன இருக்குல்ல, இந்த ஜிபிஎஸ்ஸை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. நான் ஆன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆன் பண்ணியாச்சு. ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ண பிறகு பாருங்கள், நமக்கு நம்ம நியரஸ்ட்டாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் எல்லாமே இதுக்கு கீழே ஷோ ஆகுது பாருங்கள், மணப்புரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பஸ் ஸ்டாப் எல்லாமே ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளியராக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு வலது பக்கம் டாப்பில் ஒரு 3 லைன் இருக்குது, அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ட்ரிப் பிளானர்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இருந்தீங்க, நம்ம ட்ராவல் பண்ணக்கு பஸ் ஏறுவோம் அந்த இடத்த நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், பூந்தமல்லி சென்னை, அதை நான் டைப் பண்ணுறேன். நான் பஸ் ஏறுற இடம். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல இறங்குமோ அந்த இடத்த நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பூந்தமல்லியிலேருந்து தாம்பரம் டைப் பண்ணிருக்கேன் பாருங்கள், நம்ம போய் இறங்குற இடம். அதில் நமக்கு எந்தெந்த பஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 206 சீட்டு நமக்கு அவைலபிள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால், டோட்டல் எல்லாமே இதில் ஷோ ஆகுது பாருங்கள். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால், நமக்கு பூந்தமல்லிலேருந்து தாம்பரம் போக்கு 19 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை மணி பஸ் வருங்கன்னு பார்த்தீங்கன்னா 10:35 கொடுத்துருக்கீங்க பாருங்கள், 10:35 பாருங்கள். நம்ம அரைவேல் பார்த்திங்கன்னு சொன்னால், 12:09 அங்கே ரீச் ஆயிரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு 206 சீட்டு. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இன்னும் பஸ் கொடுத்துருக்காங்க. 206 இருக்குது, 202 இருக்குது, அப்படி நிறைய பஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், 2 பஸ் தான் நமக்கு இது இப்போ அவைலபிளாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம நடந்து போகிறதா இருந்தால் 12 மினிட் வாழ்க்கையிலே நடந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், நம்ம 206 சீட்டு, பூந்தமல்லி, லட்சுமிபுரம் எந்த ரூட் வழியாக போகணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால், கிளிக் பண்ணால் பாருங்கள் எல்லாமே வரும் பாருங்கள், எந்தெந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பஸ் நிற்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களே இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள், எந்த ரூட் இந்த பஸ்ஸு போகணும்னு. காந்தி நகர், பாரதி நகர், லக்ஷ்மிபுரம், தாம்பரம் பெஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு, அங்கே போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கணும் நீங்களே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து நீங்கள் பஸ் ஏறியதாக இருந்தால் எத்தனை மணிக்கு அந்த பஸ் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பஸ்ஸு எவ்வளோ நேரத்தில் நம்ம அங்கே போகிற ரெண்டு இடத்து நம்ம ரீச் ஆகிறோம், எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இது விளையாட்டே பார்த்துக்கலாம். இந்த மொபைல் ஆப் விளையாட்டே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், திரும்பவும் இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா, கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சேஞ்ச் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு இங்கிலீஷில் புரியலைன்னு சொன்னால் சேஞ்ச் லாங்குவேஜ் கொடுத்து நீங்கள் தமிழை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். என்ன இருக்குது தமிழ் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நான் சேவ் கொடுத்தாச்சு பாருங்கள், நமக்கு எல்லாமே தமிழில் ஆட்டோமேட்டிக்கலாகவே ஷோ ஆகுது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டாட்டை கிளிக் பண்ண பாருங்கள், 3 டாட்டை கிளிக் பண்ணால் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தமிழ்லேயே ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா, பயணத்திட்ட அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள இடத்த நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க.
பாருங்கள் நான் சென்னை ஏர்போர்ட்டு மெட்ரோ டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொடுத்துருங்க. அதுக்கும் பார்த்துருங்க 18A பஸ்ஸு போகுது, 185A பஸ்ஸு. இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பு. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் தான் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. இந்த மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஒன்றும் இன்னும் வரல தமிழ்நாட்டில். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.